ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 16th சீசன் வந்து ஆரம்பிக்க போகுது. இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது நம்ம மொபைல் மூலியமாகவும் டிவி மூலியமாகவும் நிறைய வந்து நம்ம மேட்சஸ் வந்து பார்த்துருப்போம். நீங்கள் நேரில் போயிட்டு அந்த ஸ்டேடியத்திலே பார்க்கணும் அப்படின்னா டிக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த கூட்டத்தில் நின்று அந்த டிக்கெட் வாங்குவீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக எப்படி வந்து ஸ்டேடியத்துக்கான டிக்கெட்ஸ் வந்து வாங்குறது அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க. இந்த மாதிரி புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த ஒரு டிக்கெட்டை வச்சு நீங்கள் ஸ்டேடியத்துக்கு போக முடியும். எல்லா வகையான டிக்கெட்ஸுமே ஆன்லைன்லேயும் வந்து கிடைக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்கள் மொபைல் மூலியமாகவே ஈஸியாக நீங்கள் புக் பண்ணி ஸ்டேடியம் போயிட்டு வந்து மேட்சஸை லைவாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்டேடியத்தில் வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு மூணு வகையான சைட்ஸ் வந்து கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டீம்ஸ் உடைய நீங்கள் ஸ்டேடியம் போய் பார்க்கறதுக்கான புக்கிங் வந்து பண்ண முடியும். ஸோ அதோட டீட்டெயிலும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் மூணு டைப்பில் வந்து உங்களால் புக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். அதை ஸ்க்ரீனில் காட்டுறேன். எது எது என்னென்ன அப்ளிகேஷனில் என்னென்ன டீமுக்கு நீங்கள் புக் பண்ண முடியும் அப்படின்னு காட்டியிருக்கேன் பாருங்க. அதாவது புக்மைஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பேடிஎம் இன்சைடர்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதுலேயும் புக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்று ராயல் சேலஞ்சர்ஸ் .com. இந்த மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வந்து இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். புக்மைஷோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸ், அதே போல் கொல்கத்தா, அதே போல் ராஜஸ்தான், இந்த மூணுமே உங்களுக்கு ஹைலைட்டாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் பேடிஎம் இன்சைடரில் பார்த்தீங்கன்னா சென்னை, டெல்லி, லக்னோ, குஜராத், கிங்ஸ் லெவன், சன்ரைஸ் இந்த டீம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக பெங்களூருக்கு மட்டுமே தனியாக நீங்கள் புக் பண்ணியிருக்கிறதுனா ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு சில ஒரு அப்ளிகேஷன்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி இது எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவும் வச்சுருக்கேன், பேடிஎம் இன்சைடரும் வச்சுருக்கேன். இப்போ நான் பேடிஎம் இன்சைடரில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாதிரி கேட்கும். நீங்கள் பேடிஎம் வச்சுருந்தீங்கன்னா அதோடைய நம்பரை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிக்கெட் மட்டும் கிடையாது, லைவாக எங்கேயாச்சும் கான்செப்ட் நடக்குது அப்படின்னா எல்லாமே இதில் கொடுத்துருவாங்க. அது மியூசிக், டான்ஸாக இருக்கட்டும், அல்லது ஸ்டாண்டப், எதுவாக இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து புக் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னாவே தெரியும், உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து சாங்ஸ் எங்கேயாச்சும் கான்செப்ட் வந்து பேஸ் பண்ணி நடத்துகிறாங்க, இல்லை இது வந்து செலிப்ரிட்டிஸ் யாராச்சும் வந்து கான்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. இது ஐபிஎல் மட்டும் கிடையாது, எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச்குள்ளே போனீங்கன்னா ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான டீம்ஸ் வந்து எப்பப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மேட்ச் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இதுக்கான ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் உள்ளே போயிட்ட பிறகு என்னென்ன டீம்ஸ் வந்து எப்பப்போ விளாட்றாங்க, டைமும் கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்டேடியமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பை நவுன்னு இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் மேலே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சீட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து காட்டியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த அமௌண்ட்டில் வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் இப்போ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரீன் கலரில் காட்டும், அல்லது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட் உங்களுக்கு தெரியும். ஸோ அது மூலிமா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் உள்ளே கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு சீட்ஸ் வந்து எத்தனை சீட்ஸ் வந்து வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் கொடுத்துட்டு ஆட் டு கார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அமௌண்ட்டும் எவ்வளோன்னு வந்து கொடுத்துருக்காங்க, மேலே டைமிங் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ அப்படின்னு வந்து போட்டுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு ஆஃபர் இருந்துச்சுன்னா அதையும் கொடுத்துக்கோங்க. இப்போ கண்டினியூ அப்படின்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் அப்புறம் மெயில் கேட்டிருப்பாங்க. பே வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் புக் மை ஷோலையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் புக் மை ஷோ ஓப்பன் பண்ணிங்களா மேலே உங்களுக்கு ஐபிஎல் 2023 நோக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. மேலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸ், கொல்கத்தா, ராஜஸ்தான் மூணு மட்டும் தான் ஹைலைட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மேட்ச் எப்பப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், இது எப்பப்போ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா உங்களுக்கு எந்த மேட்ச் வேணுமோ கிளிக் பண்ணி புக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் சீட்ஸ் எத்தனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலிமா ஈஸியாக வந்து புக் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் சொல்லியிருந்தேன். ராயல் சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ராயல் சேலஞ்ச் பெங்களூர்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ராயல் சேலஞ்சஸ் பெங்களூர்னு இருக்கும், கீழே புக் ஐபிஎல் டிக்கெட்ஸ் ஆன்லைன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேட்ஸில் என்னென்ன மேட்ச் நடக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பை டிக்கெட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸில் வந்து காட்டும், இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் தான் வந்து காட்டும். ஸோ வேணுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை டிக்கெட் வேணுமோ கொடுத்து ப்ரொசீட் வந்து கொடுத்து உங்களோட பேமெண்ட்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு
ஈஸியாக நீங்கள் போய் பார்க்கறதுக்கான டிக்கெட்ஸ் உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து கிடச்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து ஐபிஎல் டிக்கெட்ஸை வந்து புக் பண்ணிக்க முடியும். ஸோ ஐபிஎல் டிக்கெட் மட்டும் இல்லை, பேடிஎம் இன்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் கான்செப்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னா ஈஸியாக அது மூலிமா நீங்கள் புக் பண்ணி லைவ் கான்செப்ட்ஸும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.